ஹாய் கைஸ், எல்லாருக்குமே போகிறேன் வணக்கம். நான் சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம பீஸ்ட் பட கதாநாயகி பூஜா ஹெத்தே இருக்காங்களே, அவங்கள பற்றின ஒரு கான்ட்ரவர்சியான நியூஸாக வந்திருக்கு. பாலிமர் நியூஸில் என்னென்னா, 6 நிமிஷத்துக்கு இந்த வீடியோவை பற்றி பேசி வச்சுருக்காங்க. என்னடா அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா, நம்ம நடிகர் சங்க கூட்டங்கள்லாம் வச்சு மீட்டிங் போடுவாங்களே, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருள் செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகரிக்குது, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஏன் இவ்வளோ நஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி ஒரு டாபிக் வந்து போயிட்டுருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜா மேடம் ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் அவர் பேர் வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேது. அவர் கூட 4-5 பேர்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் என்னென்னா, முன்னாடி அதாவது முகமூடி படத்தில் நடிக்கும் போது பூஜா ஹெத்தே பார்த்திங்கன்னா கூட 2 பேரை கூட்டிகிட்டு வருவாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு தெலுங்கு கன்னடம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி திருப்பி பீஸ்ட் படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நடிக்கிற பூஜா ஹெத்தே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது 13 பேரை கூட கூட்டிகிட்டு வராங்க. இதனால் பார்த்திங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா காசானது வீண் செலவாக ஆகிட்டுருக்கு, எதனால இப்படி பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு நடிகர் நடிகைகளோட சம்பளமே பார்த்திங்கன்னா படத்தோட மொத்த பட்ஜெட்டில் 65% பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயின்ஸுக்கே போயிடுது. அதே மாதிரி அங்கே வேலை பார்க்குற டெக்னீசியன், லைட்டிங் மேனு, லேபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் படத்தோட பட்ஜெட்டில் 1% தான் செலவழிக்கிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுமையான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ பூஜா ஹெத்தே ஷூட்டிங்க்கு வரும்போது கூட 13 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா என்னென்னலாம் நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். மொதல் அவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இடமானது அலோகேட் பண்ணணும், கேரவனோ வச்சுக்கோங்க, ஏன்னா பெரிய நடிகை ஆகிட்டாங்களே. ஸோ அவங்கள கூட வந்தவங்களும் சும்மா உட்கார வைக்க முடியாது. ஒன்று கேரவன் உட்கார வைக்கணும், அவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா செட் ஆஃப் கவனிக்கணும், சாப்பாடு போடணும், இந்த மாதிரி செலவுகளாக இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா முன் வச்சு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பாலிமர் நியூஸ் பார்த்திங்கன்னா பீஸ்ட் பட கதாநாயகி சிக்கிய சர்ச்சை அப்படின்ற மாதிரி போட்டு வேறு லெவல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நான் கூட வேற என்னமோ நினச்சி உள்ளே போய் பார்த்தேன். பட் அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், பட் இது ஒரு நியூஸாக வந்துச்சே உங்கள்கிட்ட கன்வே பண்ணிடலாம் தான் இந்த வீடியோ. மேற்கொண்டு இது போன்றலாம் இல்லை, நல்லபடியான பீஸ்ட் படத்தோட அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு தளபதி விஜய் நான் பற்றின அப்டேட்டில் சந்திக்கிறேன். அதற்கு நன்றி, வணக்கம்.